அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் இன்று விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 12வது திருநாமமான முக்தானாம் பரமா கதிகி பொருளும் அது சார்ந்த இராமாயண சம்பவமும் பற்றி பார்க்கலாம். வாங்கோ. முக்தானாம் பரமா கதிகி அப்படின்னா முக்தி அடைபவர்கள் விரும்பும் சிறந்த பலனான மோக்ஷத்தை கொடுக்கும் ஒரே கதியாக இருப்பவர் அப்படின்றதுதான் பொருள். அதாவது த அல்டிமேட் ஃபைனல் டெஸ்டினேஷன், அதுதான் அந்த பரமாத்மாவின் இருப்பிடம். பகவானுக்கு ஏன் இந்த நாமா வந்ததுன்னு பார்க்கலாமா? தசரதர் ராமனோட 14 வருட வனவாசத்தை பற்றி அறிவிக்கிறார். ராமரும் செல்ல தயாராகிறார், சீதையும் உடன் செல்ல தயாராகிறார். ராமரோ சீதேட்ட, நீயோ மென்மையானவள், கல்லும் முள்ளும் நிறைந்த கரடுமுரடான காட்டு பாதையில உன் பஞ்சு போன்ற கால்களால எப்படி நடக்க முடியும், நீ அரண்மனையிலேயே இரு அப்படின்னு சீத்தை கிட்டக்க சொல்றார். ஆனால் சீத்தையோ நானும் வரேன் அப்படின்னு சொல்றா. வாக்குவாதம் முற்றியது. இருங்கள் என்று சொன்ன சீத்தை, சொர்க்கம் என்றால் என்ன, நரகம் என்றால் என்ன, இதற்கு பதில் கூறுங்கள். சரியான பதில சொல்லியாச்சுன்னா நான் காட்டுக்கு வரல அப்படின்னு சொல்றா. ராமரும் புன்னகைத்தபடியே, சொர்க்கம் என்பது இந்திரனின் உலகம், புண்ணியம் செய்தவர்கள்லாம் அங்கே செல்வார்கள், புண்ணியங்களுக்கான பலன்களை அனுபவித்த பின் மீண்டும் பூமியில் வந்து பிறப்பார்கள். நரகம்ன்றது யமனுடைய உலகம், பாபம் செய்தவாள்லாம் அங்கே செல்வார்கள், அங்கே தண்டனைகளை அனுபவித்து விட்டு மீண்டும் பூமியில் வந்து பிறப்பார்கள். சரிதானே, நாம் புறப்படலாமா அப்படின்னு ராமர் சொல்றார். இல்ல, உங்களோட பதில் தவறு அப்படின்னு சொன்ன சீதை, சொர்க்கம் நரகம்ன்ற சொற்களுக்கான அர்த்தம் ஒவ்வொரு மனிதரோட மனோபாவத்தை பொறுத்து மாறுபடும். அன்றாட கூலி தொழில் செய்யற தொழிலாளிகிட்ட போய் கேட்டா அன்று உணவு கிடைத்தா அவனுக்கு சொர்க்கம் இல்லையா நரகம் அப்படின்னு சொல்லுவான். ஒரு பக்தன்ட்ட இறை அடியவர்கிட்ட போய் கேட்டா இன்று இறைவனை அனுபவித்தால் சொர்க்கம் இல்லை என்றால் நரகம் அப்படின்னு சொல்லுவார். எனக்கு எது சொர்க்கம் எது நரகம் தெரியுமா? உம்மோடு இணைந்திருந்தால் அதுவே எனக்கு சொர்க்கம், உன்னை பிரிந்த ஒவ்வொரு நொடியும் எனக்கு நரகம் என்றாள் சீதை. ராமனுக்கோ மறுத்து பேச முடியவில்லை, சீதையை அழைத்து கொண்டு புறப்பட்டான். இதை அனைத்தையும் கேட்டுக்கொண்டு வெளியே காத்திருந்தான் இலக்குவன். சீதையும் ராமனும் வெளியே வந்தார்கள். அந்த திவ்ய தம்பதிகளின் திருவடியில் விழுந்து நமஸ்கரித்தான். நானும் மனம் புகுந்து தங்களுக்கு சேவை செய்ய விரும்புகிறேன் அண்ணா அப்படின்னு சொல்றான் லக்ஷ்மணன். ராமரோ மறுக்கிறார். அதற்கு லக்ஷ்மணன், முக்தி அடையும் ஆத்மாக்கள் அனைவரும் இறுதியில் வைகுண்டத்தில் உன் திருவடி அடைந்து உனக்கு தொண்டு செய்வதையே தன்னுடைய லட்சியமாக நினைக்கிறார்கள். அதனால்தான் நீ முக்தானாம் பரமாகதிகி, முக்தி அடைபவர்களின் பாதையில் இறுதி இலக்கு அப்படின்னு அழைக்கப்படுகிறாய். அந்த முக்தி இறந்த பின் கிட்டக்கூடியது. எனக்கோ பூமியில் வாழும் காலத்திலேயே உனக்கு தொண்டு செய்யும் பேரு கிட்டியதை நான் தவற விட விரும்பவில்லை அண்ணா அப்படின்னு சொல்றார் லக்ஷ்மணன். ராமனும் லக்ஷ்மணனின் வேண்டுகோளை ஏற்று தன்னுடன் அழைத்துச் சென்றான். லக்ஷ்மணன் கூறியது போல் எம்பெருமானுக்கு தொண்டு செய்வதே முக்தி அடைபவர்களின் முடிவான இலக்காக இருப்பதால் அவன் முக்தானாம் பரமாகதிகி அப்படின்னு அழைக்கப்படுறான். அதுவே விஷ்ணு சகஸ்நாமத்துடைய 12வது திருநாமமாக அமைந்துள்ளது. நாமும் முக்தானாம் பரமாகதையே நமக என்று ஜபம் செய்தால் லக்ஷ்மணனைப் போல எம்பெருமானுக்கு தொண்டு செய்யும் பாக்கியம் நமக்கும் கிட்டும் என்பது உறுதி. ஓம் நமோ நாராயணா. நன்றி, வணக்கம்.